ஓகே, சுய இன்பத்தால் வரும் பிரச்சனைகள், அதாவது முதல் ஒன்று வந்து இரவில் அடிக்கடி கனவு வந்து விந்து வீணாகும். இரண்டாவது வந்து முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் மூன்றாவது வந்து ஆண்குறி சிறுத்து சுருங்கி இயல்பை விட ரொம்ப மோசமாக காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து ஆண்குறி வலுவிழந்து அதில் நிறைய நரம்புகள் தோன்ற ஆரம்பிக்கும். எவ்வளவு நரம்பு அதிகரிக்கிறதோ அந்த அளவு உங்கள் ஆண்குறி பாதிக்கப்பட்டுள்ளது என அர்த்தம். அடுத்தது ஆண்குறி முன்போல விரைப்பு இல்லாமல் விரைப்புத்தன்மை குறைய தொடங்கும். அடுத்தது கண்ணம் ஒட்டி போகும். அடுத்தது கண் குழி விழுந்து கருவளையம் உண்டாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையும். அடுத்தது ஒன்பதாவது உடலில் உள்ள நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கைகளில் நரம்பு புடைத்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது எப்போதும் சோர்வாகவே இருக்கும். பத்து பாயிண்ட் வந்துருச்சுங்க. அடுத்து பதினொன்னாவது கை அடிக்க ஆரம்பித்து 10 அல்லது 20 நொடிகளில் விந்து வெளியாகிவிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுய இன்பமெல்லாம் செய்கிறது மிகப்பெரிய பாவம் ஆச்சுங்களா. கைப்பழகம் கை இன்பம் மூலமாக வீராட்டில் வீணாக்கி பழகியிருந்தால் வேகமாக வெளியேறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். அடுத்தது வந்து பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 15 நிமிடம் கூட வெறுமனே கவர்ச்சி படங்களை பார்த்து கொண்டே இருக்க முடியாது, அதற்குள் துடைக்க துணியை தேடுவீர்கள். அடுத்து 13வது வந்து ஆண்மை குறைவு உண்டாகும். அடுத்தது 14வது வந்து பயம் நடுக்கம் படபடப்பு அதிகமாகி ஒரு புதிய மனிதரை சந்திக்க மிகவும் தயங்குவீர்கள். அடுத்தது மலம் கழிக்க முக்கினால் கூட விந்து வெளியாக ஆரம்பித்துவிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா குறைந்து மாடிப்படி ஏறினால் கூட மூச்சு வாங்கும். 16 பாயிண்ட் சொல்லியிருக்குதுங்க இது வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாபக மறதி ஏற்படும். பெண்களை பார்த்தாலே பயம் ஏற்படும். நான் ஆண் தானா, என்னால் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா என சந்தேகம் அடிக்கடி தோன்றும். அடுத்தது உங்கள் மீதே உங்களுக்கு வெறுப்பு உண்டாகும். மன அழுத்தம் அதிகரிக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து லேசாக குளிரடித்தால் கூட உங்களுக்கு அதிக குளிர் ஏற்படும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் போய் நிற்கிறதுக்கு இயலாது. இது நானே சரி ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது தும்மினால் கூட சிறுநீரும் விந்துவும் வெளியேறும் அளவுக்கு உடல் பலவீனம் அடையும். எப்போதும் எதற்காவது கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். வில் பவர் அப்படிங்கிறது சுத்தமாக குறைஞ்சிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மீது வெறுப்பு உண்டாகும். ஏன்னா நம்ம ஆண்மைத்தன்மை அப்படி ஒரு ஆண்மைங்கிறத விந்து தானுங்க, அது இல்லைனாலே எல்லாமே வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரில் விந்து கலந்து வெளியாக ஆரம்பிக்கும். அடுத்தது கவர்ச்சி படம் பார்த்து ஆண்குறி விரைத்த மறு வினாடியே ஈரமாகிவிடும். கை கால் மூட்டு இணைப்புகளில் வலி உண்டாகும். தசை பிடிப்பு உண்டாகும். எந்த காரியத்திலும் கவனம் செலுத்த முடியாது. கவர்ச்சி படம் பார்க்கும்போது ஆண்குறி கொஞ்ச நேரம் விரைத்து இருக்கும்போது ஆண்குறிக்கு கீழே விதைப்பை வலிக்க ஆரம்பிக்கும். யாரிடமும் பேச பிடிக்காமல் தனியாக இருக்க விரும்புவீர்கள். சிறுநீர் மண்டலம் பாதிக்கப்பட்டு சரியாக சிறுநீர் கழிக்க முடியாது. அடுத்தது காது கேட்கும் திறன் கண் பார்க்கும் திறனும் மங்க ஆரம்பிக்கும். உங்கள் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து உங்களால் ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆக இயலாத சூழலும் உருவாகும். அதிக சுய இன்பத்தால் முழுமையாக விரைப்புத்தன்மை குறைந்து ஒரு பெண்ணை வாழ்நாளில் எப்போதுமே திருப்திப்படுத்த முடியாமல் போகும். இவை அனைத்தும் அதிக சுய இன்பத்தால் ஏற்படும் பிரச்சனைகள். தினமும் சுய இன்பத்தில் ஈடுபட்டால் அவை அனைத்தும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் இதனை முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு கொடுத்துருக்குறாருங்க. வாழ்க வளமுடன். உங்கள் நரம்பு மண்டலத்தை பேணி காக்க வேண்டியது அவசியம். மேலும் சிலர் ஆண்மை குறைவை சரி செய்ய மருந்துகளை நாடுவர். அவை எல்லாம் ஏமாற்று வேலையே. ஆண்மை குறைவை சரி செய்ய ஒரே மருந்து காலம்தான். ஒரு 6 மாத காலம் சுய இன்பம் செய்யாமல் இருந்து பாருங்கள். உங்களால் உடல் மற்றும் ஆண்குறியில் நல்ல மாற்றம் தெரியும். இதை நான் சித்த மருந்து சாப்பிட்டு சுய இன்பம் செய்யாமல் இருக்கும்போது உங்கள் உடல் மற்றும் ஆண்குறி நல்ல மாற்றம் தெரியும். அதை நீங்கள் மருந்துதான் செய்தது என்று நினைப்பீர்கள். ஆனால் நீங்கள் 6 மாத காலம் சுய இன்பம் செய்யாமல் இருந்தாலே உங்கள் ஆண்மை குறைவு சரியாகிவிடும். அதனால் மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேங்க. சகோதரர் வந்து இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாரு. இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அது பொருந்து அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நான் வந்து கொஞ்சம் தவிர்த்துறேன். சகோதரர்களே, சுய இன்பம் செய்கிறதுனால நம் உடலுக்கு எந்த காலத்து இன்பமே கிடையாது. அது நம்முடைய வாரிசுகளே தான் சரிங்களா. நம்ம குழந்தைங்க ஆச்சுங்களா. நம்முடைய விதைகளை நம்ம காப்பாற்றும் போது காப்பாற்றுனா என்ன, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சாதாரண செல்கள் மாதிரி தானே அப்படின்னால நினைக்கிறேன். நினச்சி சிலர் வீணாக்குவாங்க. அதுக்கு நான் சொல்கிற ஒன்று கேட்டுக்குங்க.
மற்ற செல்கள் எப்படின்னு தெரியல, ஆனால் உங்கள் விந்து சக்தியை உயிராற்றலை வீணாக்காமல் நீங்கள் இருக்கும்போது அங்கே உங்கள் உடல் ஆற்றலாக மாறிடும், உங்கள் மன ஆற்றலாக மாறிடும், உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். ஆக்சுவலாக காந்த ஆற்றல் பெருகும், மேக்னெட்டிக் பர்சனாக மாறுவீங்க. அதாவது எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் அதில் வந்து உங்களை நீங்கள் தான் டாப்பில் இருப்பீங்க. ஆச்சுங்களா, இதற்கு முன்னால் பலரும் சாதிச்சிருந்தாலும் அந்த உயரங்களை உங்களால் எளிதாக எட்ட முடியும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்து சக்தி வீணாக்காமல் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு எதாவது செய்கிறீங்களா? ஒன்றும் செய்கிறது இல்லை, சும்மா இருந்தீங்கன்னா போதும், இயல்பாக செஞ்சுட்டு வரலாம். அது போக சில சில சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், இதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரை கெமிக்கல் அதிலெல்லாம் போக வேண்டியதில்லை. அதுக்கெல்லாம் போயிட்டால் நம்ம இனப்பெருக்க பாகங்கள்லாம் வந்துங்க ரொம்ப சென்சிட்டிவான பாகங்கள், அதுக்கெல்லாம் நீங்கள் மருந்துன்னு ஒன்று வாயில் போட்டால் இனப்பெருக்க பாகத்துக்கு மட்டுமா போகுது, உடல் முழுக்க போகுது இல்லைங்களா? அதாவது ஒரு விஷயத்தை சரி செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி வேறு பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த மாதிரி வேண்டியதில்லை, இயல்பாக விட்டீங்கன்னா தானாக சரியாயிரும்.